ஹாய் இது உங்களுக்கான வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெகுலர் பீரியடாக இருந்தாலோ இல்லை இரெகுலர் பீரியடாக இருக்கிறவங்களுக்கு கூட அவங்களோட ஓவலேஷன் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரொம்ப ஆரோக்கியமாகவே நடக்கிறதுக்கான சில டிப்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு இந்த ஓவலேஷனுங்கிறது கருமுட்டை வெடிக்கி வெடிச்சு வெளியே வர்றது ஸோ அந்த டைமில் நம்ம வந்து இன்டர் கோர்ஸில் இருக்கிறப்போ ஸ்பெம்மும் கருமுட்டையும் சேர்ந்து நமக்கு கருவா உருவாகும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இப்போ ரெகுலரா இருக்கிறவங்களுக்கோ இல்ல இரெகுலரா இருக்கிறவங்களுக்கோ ஓவலேஷன் வந்து நடக்காமல் கூட உங்களுக்கு பீரியட் வரலாம் இந்த ஓவலேஷன்கிறது அவங்களுக்கு மாதம் மாதம் நடந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஏதாவது ஒரு மாதத்தில் நமக்கு கரெக்டான டைமில் நம்ம இன்டர்கோஸில் இருக்கிறப்போ நமக்கு வந்து கரு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ ஓவலேஷன்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இதுக்கு சில டிப்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம எப்போவுமே ஒரு ஃபா டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் இல்லை ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டெப் ஒன்னில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நம்ம வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டெப் ஒன் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட கர்ப்பப்பை வந்து சுத்தமாக இருக்கிறது அதாவது எந்த ஒரு கழிவுகளோ எந்த ஒரு பூச்சிகளோ இல்லாமல் நம்மளோட யூட்ரஸ் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறப்போ தான் அதால் ஒரு ஆரோக்கியமான கருமுட்டையை உருவாக்க முடியும் ஆரோக்கியமான கருமுட்டையால் மட்டும்தான் நமக்கு வந்து ஆரோக்கியமான கரு உருவாகும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்களோட யூட்ரஸை க்ளீன் பண்ணுறது இதுக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும் அந்த மாதிரிலாம் இல்லை நம்ம வீட்டிலேயே ஹோம் ரெமெடி எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு துண்டு இஞ்சி எடுத்து அதை வந்து நல்லா நச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை துருவி எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு க்ளாஸில் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணியாக ஒரு கிளாஸ் தண்ணி வந்து நீங்கள் விட்டுட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அதை மூடி வச்சுருங்க இந்த மூடி வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் காலையில் நீங்கள் எடுக்கிற ஃபஸ்ட்டு வாட்டராக நீங்கள் இந்த இஞ்சி தண்ணியை எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் வார்ம் வாட்டர் டெய்லியும் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ண உடனே இந்த இஞ்சி தண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களோட பீரியடோட லாஸ்ட் டே அதாவது சிலவங்களுக்கு த்ரீ டேஸ் பீரியட் ஆகும் சிலவங்களுக்கு வந்து ஃபைவ் டேஸ் ஆகும் ஸோ ஃபிஃப்த்து டே இல்லைனா தேர்ட் டே உங்களுக்கு என்றைக்கு பீரியட் வந்து முடியுமோ அந்த டேயில் மார்னிங் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் உங்களோட உங்களோட ப்ரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த இஞ்சி தண்ணி எடுக்கிறதுனால உங்களோட கர்ப்பப்பை வந்து உள்ளே ஏதாவது அழுக்குகள் இருந்தாலோ பூச்சிகளோ புழுக்கள் எது இருந்தாலும் அது வந்து க்ளென்ஸ் ஆகி வெளியே வந்துடும் உங்களோட பீரியடோடு சேர்ந்து இதனால உங்களுக்கு கர்ப்பப்பை வந்து இப்போ சுத்தமாக இருக்கும் இதால் ஒரு ஆரோக்கியமான ஒரு கருமுட்டையை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இது இருக்கும் செகண்ட் டிப் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு கர்ப்பப்பை சுத்தமாகிச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கருமுட்டை வந்து ஆரோக்கியமாக வளரணும் அது ஆரோக்கிய முக்கியமாக வளர்கிறப்போ தான் உங்களுக்கு வெடிக்கும் வெடிக்கிற டைமில் தான் உங்களுக்கு ஸ்பெம் வந்து மீட் ஆகுறப்போ நமக்கு குழந்தைய உருவாகும் ஸோ இது வளர்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த நாலு பொருளையும் நீங்கள் வந்து கொஞ்சம் பவுடர் மாதிரி எடுத்துக்கணும் ஒரு ஜூஸ் கூட அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு துண்டு பட்டை அப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கருப்பு சாரி கருஞ்சீரகம் இவ்வளோத்தையும் நீங்கள் கொஞ்சம் பொடி பண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதே மாதிரி ஒரு கொதிக்கிற வாட்டரில் அதாவது நல்லா பாயில்டான வாட்டரில் இந்த ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் அப்படியே மூடி வச்சுருங்க இது நைட்டே நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா கூட ஓகே தான் இல்லை மார்னிங் தான் அப்படின்னா கூட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்குமே அது நல்லா ஊறட்டும் ஊறுறப்போ அந்த பொடியில் இருக்கக்கூடிய எல்லா எசன்ஸும் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் இதையும் நீங்கள் உங்களோட மார்னிங் டைமில் தான் எடுத்துக்கணும் எப்போ நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பீரியட் டே ஸ்டார்ட் ஆன செகண்ட் டேலேருந்து எடுத்துக்கோங்க உங்களோட கருமுட்டை வளர்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த தண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ இது வந்து நீங்கள் பீரியட் ஸ்டார்ட் ஆன செகண்ட் டேலேருந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் மட்டுமே எடுத்தால் கூட போதும் இந்த டைமில் உங்களுக்கு கருமுட்டை வளர்கிறதுனால உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி கொஞ்சம் ஆரோக்கியமான வளர்ச்சியாக இருக்கும் ஸோ நீங்கள் இதை வந்து கண்டினியூவாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் மட்டும் எடுத்துக்கோங்க இது கூட நீங்கள் அல்டர்னேட்டிவாக வேற ஏதாச்சும் எடுத்துக்கிறீங்க இல்லை கிராம்பு தண்ணி எடுத்துக்கிறேன் இல்லை ஓக்ரா வாட்டர் எடுத்துக்கிறேன்னா அது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு வாட்டர் மட்டும் நீங்கள் கம்பல்சரியாக கண்டினியூவாக எடுக்கிற மாதிரி பாருங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு ஒரு ப்ராப்பரான ரிசல்ட்டு கிடைக்காது ஸோ நான் இப்போ சொன்ன இந்த வாட்டர் தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வாட்டர் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து உங்களோட யூட்ரஸை கிளன்ஸ் பண்ணிவிட்டு அதாவது இஞ்சி தண்ணி குடிச்சிட்டு வேறு ஏதாவது வாட்டர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க அது வந்து ப்ராப்பரான ரிசல்ட் நமக்கு கொடுக்காது ஸோ இந்த இப்போது செகண்ட் டிப்பில் வந்து நமக்கு வந்து ஓவ்லேஷனுக்கான அந்த கருமுட்டை வந்து வளர்றதுக்க நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பொடி பண்ணால் ஒரு தண்ணி எடுத்துக்கலாம் ஸோ தேர்ட் டிப் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஓவ்லேஷன் டைமில் உங்களுக்கு கருமுட்டை வெடிக்கணும் இப்போ வெடிக்கிறதுக்கு நம்ம ஃபுட் எடுத்துக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா நம்ம நிம்மதியாக தூங்கணும் நைட்டு நம்ம எவ்வளோக்குள்ளே நம்ம நிம்மதியாக படுத்து அந்த அந்தளவுக்கு நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும் இதனால இரகுலர் பீரியட் வரும் ஸோ நம்ம வந்து எவ்வளோத்துக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறோமோ எவ்வளோத்துக்குள்ளே நம்ம நல்லா தூங்குகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பீரியட் சைக்கிள் வந்து ரெகுலர் ஆகிட்டே இருக்கும் இதனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும் அதாவது கருமுட்டை வெடிக்கும் ஒன்ஸ் ஆரோக்கியமாக கருமுட்டை வளருது அப்படிங்கிறதுனால வளருது அப்படினாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஓவலேஷன் நடக்கும் ஸோ நீங்கள் வந்து வெடிக்கிறத பற்றி கவலைப்படாமல் வளர்கிறது வந்து ஆரோக்கியமான கருமுட்டையாக வளருதாங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ உங்களுக்கு வந்து ஆரோக்கியமான கருமுட்டை வளர்ந்தாலே வெடிக்கக்கூடியது கண்டிப்பாக ஆரோக்கியமான கருவாக தான் உ உருவாகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் எந்த ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் ஒன்னில் இருந்தே ஃபாலோ பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒ இந்த மந்த்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மந்தே உங்களுக்கு ப்ரெக்னன்சி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்